கர்நாடகாவில் இருக்க கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற கோலார் தங்கபயிலோட ஹிஸ்டரி வந்து பல ஆயிரம் வருடங்கள் பழமையானது. அப்படிப்பட்ட கேஜிஎஃப்க்கும் பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வர இருக்க தங்கலான் படத்துக்கும் இருக்க தொடர்பு என்ன? இந்த தங்கலான் படத்தோட கதை வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவம் தான் என்ன? தமிழர்களுக்கும் கர்நாடகாவில் இருக்க கேஜிஎஃப்க்கும் என்ன தொடர்பு? அங்கே இருக்கிறதா சொல்லப்படுற தமிழர்களோட கல்வெட்டுக்கள் எல்லாமே உண்மையா? டன் கணக்கில் தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்த கேஜிஎஃப் சாம்ராஜ்யம் கடைசியாக எப்படி அழிஞ்சது? பல்லாயிரக்கணக்கான மக்கள் ராப்பகலாக வேலை செஞ்சாங்களே, அவங்களாம் யாரு? கேஜிஎஃப் அழிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் என்ன ஆச்சு, எங்கே போனாங்க? இப்படி உங்களுக்கு தெரியாத பல கேள்விகளுக்கு விடையாக தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. இந்த வீடியோவில் தங்கலான் படத்தை பற்றியும் அந்த படத்தில் சொல்ல போகிற கோலார் தங்க வயலோட 2000 வருஷம் ஹிஸ்ட்ரி பற்றி தான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் வர இருக்க படம் தான் தங்கலான். இந்த படம் வந்து கர்நாடகாவில் இருக்க கோலார் தங்க வயல் அப்படின்னு சொல்லப்படுற கேஜிஎஃப்ல அங்கே சுரங்கம் தோன்ற பணிக்காக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மக்கள் போனாங்க. அப்படி இங்கேருந்து போன அந்த மக்களுக்கு அங்கே நடந்த உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தங்கலான் அப்படின்ற படம் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாஷ் நடிப்பில் வெளியே வந்து கேஜிஎஃப் படம் வந்து ஒரு இளைஞன் மொத்த கேஜிஎஃப்பையும் ஆளை நினைக்கிற மாதிரியான ஒரு கற்பனையான கதை தான். ஆனால் அதே கேஜிஎஃப்ல அங்கே அடிமைகளாக வேலை செஞ்ச அந்த மக்களை பற்றின உண்மையான கதையை சொல்றது தான் வந்து இப்போ வர இருக்க பிரிக்கிறாங்க. அதுல முதல் வகையில இருக்கவங்க எல்லாருமே அதிகாரிகள், அவங்க எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்கள் தான். ரெண்டாவது வகையா இருக்கவங்க இந்த மேற்பார்வையிடுறது, கண்காணிக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வாங்க. அண்ட் மூணாவதா இருக்கவங்க எல்லாருமே தொழிலாளர்கள். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன அவங்க எல்லாருமே வந்து தொழிலாளர்கள். இப்படி மூணு வகையா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இங்க இருந்து சம்பளத்துக்காக போன நம்ம தமிழர்கள் எல்லாருமே அங்க அவங்க நினைச்ச மாதிரி வேலை வந்து அவ்வளவு ஈஸியாவே இல்லை. ஏன்னா அங்க வந்து பல்லாயிரம் அடிகளுக்கு கீழே வந்து சுரங்க தோண்ட வேண்டியதா இருக்கு. அப்படி தோண்டும் போது மணல் சறுக்கி நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க, நிறைய பேருக்கு மூச்சு தண்ணல் ஏற்படுது, நிறைய பேருக்கு பல விதமான நோய்கள் வருது. இப்படி நிறைய காரணங்களால அங்க இருக்க மக்கள் எல்லாரும் கொத்து கொத்தா சாக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது சரிப்பட்டு வராது, நம்ம வந்து வீட்டுக்கே போயிடலாம், உயிரோட போனா போதும் அப்படின்ற ஒரு நிலைமை பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் அங்க வந்து போகணும்னு நினைச்சா கூட ஆனா அவங்க யாராலையுமே வந்து கேஜிஎஃப் விட்டு வெளியே போக முடியல. ஏன்னா அவங்க எல்லாருமே சம்பளத்துக்காக வேலைக்கு வந்திருந்தாலும் ஆங்கிலேயர்கள் வந்து காலம் போன போக்குல அவங்க எல்லாருமே வந்து அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே ராப்பகலா வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தர சம்பளம் என்னமோ வந்து ரொம்ப சொச்சமான சம்பளம் தான் தராங்க. அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. அவங்க இருக்க வீடுகளில் கூட நிறைய எலிகள்லாம் வந்து இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 50,000 எலிகளையாச்சும் அங்கே வேலை செஞ்ச மக்கள் வந்து சாவடிப்பாங்களாம். இந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து எலி தொலைகள் இருக்குமா? அங்க இருக்க மக்கள் யாருக்குமே வந்து சரியான மருத்துவ உதவிகள் கிடைக்கல. இப்படி ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அந்த இடமே வந்து ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கு. ஆனா நம் தமிழர்கள் காசுக்கு ஆசைப்பட்டு அங்க வேலைக்கு போய் அதுக்கப்புறம் அடிமையானதுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நமக்கும் கோலாருக்கும் வந்து மிகப்பெரிய தொடர்புக்கு சொல்ல நம்ப முடியுமா? இன்னைக்கு கோலார்னு சொல்லப்படுற கேஜிஎஃப் வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கோலாலபுரம் அப்படின்னு தான் வந்து அழைச்சிட்டு இருக்காங்க. அதாவது சோழர்கள்லாம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே தமிழ் மன்னர்களான கீழே கங்காளர்களால் அந்த இடம் வந்து ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா கோலாரையும் தலக்காட்டையும் தலைநகரா வச்சுதான் அவங்க வந்து ஆட்சியை செஞ்சிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கடுத்தது 10ஆம் நூற்றாண்டுல வந்து சோழர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் ஃபுல்லா வந்து சோழர்களோட கட்டுப்பாட்டுக்கு வருது. அப்பவே சோழர்களை வந்து அந்த இடத்துல தங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி இருக்கிறதா நிறைய பேர் நிறைய விதமான கதைகள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சோழர்கள் வந்து அந்த இடத்துல பல கோயில்களை கட்டியிருக்கதா சொல்றாங்க. குறிப்பா சோமநாத ஈஸ்வரன் கோயில், கோலாரம்மா கோயில்கள் எல்லாமே வந்து இவங்களோட காலத்துல கட்டப்பட்டதா தான் சொல்றாங்க. அதுக்கு ஆதாரமா அந்த கோலாரம்மா கோயில இருக்க சோழர்களோட தமிழ் கல்வெட்டே போதும். அது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழனோட போர் பத்தின சிற்பங்கள்லாம் கூட அந்த கோயில இருக்கு. சோழர்களுக்கு அப்புறமா விஷ்ணுவர்தன், விஜயநகர பேரரசு, மராத்தியர்கள் அப்படின்னு தெற்கு கன்னட பகுதி ஆட்சி செஞ்சவங்களோட வரிசை வந்து கடைசியா திப்பு சுல்தானோட முடிது. திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அவர் ஆட்சி செஞ்ச எல்லா பிரதேசங்களையுமே வந்து மைசூர் சுதேசி அரசியலுமே ஒப்படைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். ஆனா அவங்க அப்படி ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வருது. சரியா 1800
1799ல லெப்டினன்ட் வாரன் அப்படிங்கறவர் கோலா நேரத்தை அளக்கிறதுக்காக சர்வே பண்ணிக்காக வராரு. அப்படி வந்தவர் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. என்ன அப்படினா, அங்க கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் சோழர்கள் காலத்துல இந்த இடத்துல வந்து மக்கள் கையாலேயே சலிச்சு தங்கத்தை எடுத்ததா வந்து ஒரு கதை சொல்றாங்க. நிறைய மக்கள் இந்த கதையை நம்பறதுனால இந்த இடத்துல தங்கம் இருக்குமோன்ற சந்தேகம் அவருக்குமே வருது. அதனால அவர் வந்து ஒரு அறிவிப்பு வர்றாரு. என்னன்னா, தங்கம் இருக்க தடயத்தை கொண்டு வரவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சில கிராமத்துல இருக்க மக்கள் வந்து வண்டி வண்டியா மண்ணு அடிச்சு எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க. அந்த மண்ணை சலிக்க சலிக்க அவர் கண்ணை அவராலே நம்ப முடியல. அந்த மக்கள் சொன்னது வந்து கதை இல்லை, அது எல்லாமே உண்மை அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அந்த இடத்துல தங்கத்தை பார்த்த உடனே அவர் வந்து அப்படியே பிரமிச்சு போயிடுறாரு. 1804 to 1860 வரைக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாரு, நிறைய ஆய்வுகள் பண்ணி அந்த இடத்துல தங்கம் இருக்கிறது வந்து உறுதிப்படுத்துறாரு. ஆனா அவர் என்னதான் 60 வருஷமா கஷ்டப்பட்டு சல்லறை போட்டு தழிச்சாலுமே அவரால் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமான தங்கத்தை வந்து அங்க வந்து எடுக்க முடியல. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்டுரையை எழுதி வெளியிடுறாரு. இந்த சம்பவம் நடந்து கட்ட 10 வருஷம் கழிச்சு 1871 மைக்கேல் பிட்ஜெரால்ட் கிளாவெல் அப்படின்றவரு வாரன் எழுதிய அந்த ஆய்வு கட்டுரையை வந்து படிக்கிறாரு. இவர் யாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் ராணுவத்துல வேலை செஞ்சு ஓய்வு பெற்ற ஒருத்தவர். நியூசிலாந்து தங்க சுரங்கத்தை பத்தின நாலேஜ் இவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த இடத்தையும் போய் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அந்த இடத்துக்கு போய் 2 வருஷம் கஷ்டப்பட்டு எந்தெந்த இடத்துல தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்றாரு. 1873 அந்த இடத்தெல்லாம் சுரங்கம் தோன்றதுக்காக அனுமதி கேட்டு மைசூர் மகாராஜா கிட்ட போய் ஒரு கடிதம் எழுதி போறாரு. ஆனா அவங்க கிட்ட வந்து அந்த இடத்துல தங்கம் எடுக்க போறதா சொல்லாம கனிம வளத்தை பத்தின ஆராய்ச்சி பண்ண போறோம், அதுக்காக ஒரு சுரங்கம் தோண்ட போறோம்னு சொல்லி அந்த இடத்த வந்து 20 வருஷத்துக்கு லீஸுக்குமே எடுக்கிறாரு. கொஞ்சமா ஆட்களை வேலைக்கு வச்சு அந்த இடத்த சுரங்கம் தோண்டி தங்கமும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் போன உடனே அந்த இடத்துல தங்கம் தான் எடுக்கிறாங்க அப்படின்றத நியூஸ் வந்து மகாராஜாக்கு தெரிய வருது. இதனால அந்த இடத்துல சுரங்கம் தோன்றதுக்கான அந்த அனுமதியை வந்து ரத்து செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. ஆனா உடனே இவர் வந்து இல்ல இல்ல, அதாவது ரத்து பண்ணாதீங்க, வேணும்னா நான் எடுக்கிறதுல 10% வந்து உங்களுக்கு கமிஷனா தரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு டீல் பேசி மறுபடியும் அந்த இடத்துல சுரங்கம் தோன்றதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா நாட்கள் போக போக அந்த இடத்துல ஆழம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அங்க வந்து ஆபத்தும் எதிர்ப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்கு. சரி, இதுக்கு மேல நோன்னா நிறைய பேர் வந்து உயிரிழந்துருவாங்க, நிறைய விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதோட இந்த வேலை நிப்பாட்டிட்டு இந்த உரிமத்தை வந்து வேற யாருக்காச்சும் நம்ம விட்டு நம்ம வந்து நம்ம ஊரை பார்த்து கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் எஃப்இ பென்னி அப்படின்றவர் வந்து இவரை பத்தின ஒரு நாவலை வந்து எழுதுறாங்க. இந்த நாவல் வந்து தனி மனிதனின் தங்க கனவு அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் ரொம்ப விருப்பமா படிக்கப்படுது. இதனால மைக்கேல் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகிறாரு. அது மூலமா இவருக்கு வந்து நிறைய பெரிய ஆட்களோட தொடர்பு அப்படின்றது ஏற்படுது. இதனால 1877 இவரோட இன்னும் 4 பேர், மொத்தமா 5 பேரா சேர்ந்த அந்த இடத்த வந்து நிறைய ராணுவ வீரர்கள்லாம் உள்ளடக்கின ஒரு சிண்டிகேட்டே வந்து உருவாக்குறாங்க. ஆனா சில நாட்கள்லயே அங்க வந்து நிறைய அழுத்தங்கள் காரணமா அந்த இடத்த வந்து வேற ஒருத்தங்கிட்ட கைமாத்துற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு உடனே கொஞ்ச நாள்லயே வந்து அந்த இடம் வந்து சீக்கிரமா ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து வேக வேகமா கைமாறுது. கடைசியா 1880 ஜான் டெய்லர் அப்படின்றவர்கிட்ட வந்து இந்த இடம் வருது. ஜான் டெய்லர் கிட்ட அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கல ஆய்வுகளை செஞ்சு அங்க வந்து ஒரு சுரங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த சுரங்கத்துல நிறைய ஆட்களை வேலைக்கு வச்சு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செஞ்ச ஜான் டெய்லரோட வாழ்க்கையில ஒரு மேஜிக்கே நடந்துச்சுன்னு சொல்லலாம். என்னன்னா, சில ஆழங்கள் போன உடனே அந்த இடத்துல வந்து பாறை பாறைய தங்கம் அப்படின்றது கிடைக்குது. ஆனா இந்த சந்தோஷம் வந்து அவருக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஆழமா போகிறதுனால நிறைய போன மக்கள் வந்து உயிரிழந்து போனாங்க. இதனால நிறைய பேர் வேலையை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஜான் டெய்லர் என்ன பண்றாங்கன்னா, என்னன்னாலும் இந்த இடத்த வந்து வேலை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வான்ஸான இயந்திரங்கள் எல்லாம் அங்கே எடுத்துட்டு வராங்க. தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல இருந்து நிறைய மக்களை வந்து சுரங்கம் தோன்ற பணிக்காக மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து எடுத்துட்டு வந்து அந்த பிரம்மாண்டமான இடத்துக்கு KGF அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த நாளிலிருந்து அடுத்த 120 வருஷத்துக்கு ராப்பகலாக அந்த இடத்துல வந்து தங்க வேட்டை அப்படின்றது நடக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக 11,700 கிலோலேருந்து 12,550 கிலோ தங்கம் வரைக்கும் அந்த இடத்துல வந்து எடுக்கிறாங்களாம். அந்த கேஜிஎஃப்ல 10க்கும் மேற்பட்ட சுரங்கங்கள் இருக்கு. அந்த சுரங்கங்களில் சிலது வந்து 3000 அடிக்கும் ஆழமானதாக இருந்திருக்கு. இந்தியாவில் உருவாக்கப்படுற தங்கத்தில் 95% தங்கம் வந்து கேஜிஎஃப்லேருந்து மட்டுமே வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இதனால கேஜிஎஃப்லேருந்து போகிற அந்த தங்கத்துக்கு உலக அளவில் வந்து மிகப்பெரிய வரவேற்புன்றது இருந்திருக்கு. இப்படி தங்கத்தை அள்ளி அள்ளி கேஜிஎஃப் தரத்துனால இந்தியாவில் நம்ம டெல்லி மும்பை மாதிரியான இடங்களுக்கெல்லாம் மின்சாரம் வர்றதுக்கு முன்னாடியே கோலாருக்கு தான் வந்து முதல் முறையாக மின்சாரம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு வந்து பிரம்மாண்டமான வீடு, அவங்களோட பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம், விளையாடுறதுக்கு நீச்சல் குளம், விளையாட்டு மைதானம்,
ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அங்கே இல்லாத வசதிகளே இல்லைன்னு சொல்லலாம். இதனால் அந்த இடத்த வந்து ஒரு மினி இங்கிலாந்து அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளோட நிலம் வந்து அப்படியே ஆப்போசிட், அது வந்து ஒரு நரகமாக இருந்துச்சுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் மைசூர் கிட்ட ஒப்படைக்கப்பட்ட கேஜிஎஃப் வந்து 1956 மத்திய அரசுக்கு கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்த இடத்துல வந்து சுரங்கம் தோன்ற பணியை வந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் தங்கத்தோட மதிப்பை விட அங்கே நோன்ற செலவு அதிகமாகுதுன்னு சொல்லி 2001 கேஜிஎஃப் வந்து நிரந்தரமா இழுத்து மூடி கேஜிஎஃப் சாம்ராஜ்யத்துக்கே ஒட்டுமொத்தமா முட்டுப்புள்ளி அப்படின்னு வைக்கப்படுது. கேஜிஎஃப் மூடப்பட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்த நிறைய மக்கள் வந்து பெங்களூருக்கு இடம்பெயர்ந்து போயிட்டதா சொல்றாங்க. கேஜிஎஃப்ல அங்க தங்க சுரங்கம் செயல்பட்டு இருந்த வரைக்கும் அங்க வந்து கிட்டத்தட்ட 300,000 அதிகமான மக்கள் இருந்தாங்களாம். ஆனா இப்போ 2011 எடுத்த கணக்குப்படி அங்க வெறும் 140,000 மக்கள் தான் வாழ்றதா சொல்றாங்க. இதுல என்ன சோகமான விஷயம் அப்படின்னா, அந்த கேஜிஎஃப்ல வேலை செஞ்ச மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே அந்த வேலையை வந்து பிடிச்சி செய்யல, விருப்பமே இல்லாம தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா 2001 மத்திய அரசு கேஜிஎஃப் மூணு அந்த விஷயம் வந்து அந்த சுரங்கத்துல வேலை செஞ்ச நிறைய மக்களுக்கே தெரியாதாம். அந்த மக்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த சுரங்கத்தை மறுபடியும் திறக்க சொல்லி அதான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த மக்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து சுரங்கத்திலே வேலை செஞ்சதுனால இப்போ திடீர்னு அவங்க வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியே போய் என்ன வேலை செய்யறது, அவங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் அவங்க வந்து திக்கு முக்கில்லாமல் முடிச்சதுனால திருப்பி அந்த சுரங்கத்தை திறக்க சொல்லியே அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணதாக சொல்லப்படுது. இப்படி இத்தனை மக்களோட உழைப்பு மூலமாக கேஜிஎஃப் வந்து எடுக்கப்பட்ட டன் கணக்கான தங்கங்களில் பாதிக்கும் அதிகமாக இன்னைக்கு இங்கிலாந்தில் தான் இருக்கு. 120 தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்த கேஜிஎஃப் வந்து இன்னைக்கு அடங்கி போய் அமைதியாக ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ கூட கேஜிஎஃப் கீழே வந்து டன் கணக்கான தங்கம் இருக்கலாம், ஆனால் அது எடுக்க ஆகிற செலவு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட புதையலை இழுத்து மூடி தங்க இருந்த இடத்துல இன்னைக்கு நிலத்தடி நீர் தான் வந்து சுத்திட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய ஹிஸ்டரியை வச்சிருக்க கேஜிஎஃப் அடிப்படையாக கொண்டு, அதுலேயும் குறிப்பாக அதில் வேலை செஞ்ச தொழிலாளர்களோட வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவர் தான் தங்கலாம். அந்த படத்தில் வந்து இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்ட போறாங்கன்னு சொல்லி நாம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நம்ம கேஜிஎஃப் பற்றின நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். இதில் பேசுகிற சில விஷயங்களை வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும். அப்படி உங்களுக்கு புதுசாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் வந்து உங்களை பார்க்கிறேன். அண்ட் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சிவா.